மெக்சிகோவின் குயரோடோரோ மாகாணத்தில் தொழிற்சாலை பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு பேருந்து ஒன்று புறப்பட்டு மார்க்ஸ்வெஸ் நகரில் உள்ள ரயில் தண்டவாளம் அருகே பேருந்து சென்றபோது அந்த தண்டவாளத்தில் ரயில் வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் தண்டவாளம் அருகே சிக்னல் கேட் ஸ்டாப்பர் எதுவும் இல்லாததால் அந்த ரயில் வருவதை பேருந்து ஓட்டுநரால் யூகிக்க முடியவில்லை. எனவே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பேருந்து மீது அந்த ரயில் அதிவேகமாக மோதியதில் பேருந்து பல மீட்டர் தூரத்தில் சென்று விழுந்துள்ளது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளும் தூக்கி வீசப்பட்டனர். இந்த விபத்து குறித்து மீட்பு படை வீரர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். இந்த பதைபதைக்கும் விபத்தில் சுமார் 7 நபர்கள் உயிரிழந்த நிலையில் 15-க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ள நிலையில் அங்கு சுமார் 7000 ரயில் பாதைகள் உள்ள நிலையில் அவை அனைத்திற்குமே சிக்னல்கள் பொருத்த வேண்டும் என்பதே அங்குள்ள மக்களின் கோரிக்கையாக உள்ளது.